முருகாச்சரணம் முருகாச்சரணம் முருகாச்சரணம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று என்னுடைய இரண்டாவது மகள் ஜெயந்தி இருக்கும் ஊர் எர்ணாகுளம், அங்கு சென்று அங்கிருந்து பந்தளம் சென்று பந்தளத்து அரண்மனையில் சுவாமி ஐயப்பனுடைய திரு ஆபரணங்களை, அவங்க அப்பா அவருக்கு பூஷணமாக கொடுத்த ஆபரணங்களை டிஸ்பிளேக்கு வேண்டி வைத்திருக்கிறார்கள். அவைகளை தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல். இந்த மண்டல காலத்தில் அவைகளை அடியார்கள் ஐயப்ப சுவாமிகள் தரிசனம் பண்ணுவதற்கு எளிதாக ஒரு அறையில் சுவாமியை அலங்காரம் பண்ணுவது போல், கற்ப கிரகத்தில் சுவாமியை இந்த திருவாபரணங்களால் அலங்காரம் பண்ணுவது போல் ஒரு செட்டப் வைத்து வைத்திருக்கிறார்கள். சோ அவைகளை தரிசனம் பண்ணுவதற்காக வேண்டி நாங்கள் புறப்பட்டோம். அதாவது 13ஆம் தேதி சாயங்காலம், டிசம்பர் 13 சாயங்காலம் எர்ணாகுளத்திலிருந்து புறப்பட்டு என்னுடன் என்னுடைய பெரிய மகளும் மருமகனும் வந்திருந்தார்கள். சோ அந்த அவர்களிடம் வாகன வசதி இருக்குதால் வாகனங்களை வண்டியை எடுத்துக்கொண்டு நேராக திருவிழா செங்கனூர் வழியாக நேராக ரெண்டு ஸ்தலங்களை பார்க்க காட்டணும் அவங்களுக்காக வேண்டி. அது வந்து ஒன்று வந்து புலிக்குன்னு, இன்னொன்று வந்து குருநாதன் முகடி. இந்த புலிக்குன்னு அப்படிங்கிறது பந்தளத்தில் இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும். அந்த இடத்துல ஒரு சின்ன குன்றின் மேலே சுவாமி ஐயப்பனுக்காக வேண்டி ஒரு கோயில் அமைச்சிருக்காங்க. அதாவது சுவாமி 1000 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயம், ஒரு புலிகளை எல்லாம் கொண்டு புலிகளோட வரும்போது மக்கள்லாம் ரொம்ப பயந்தாங்க. பந்தள மகாராஜன் அந்த புலிகள் எல்லாம் காட்டில் கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு சொன்னதன் பேரில் அந்த புலிகளை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்து காட்டில் அனுப்பிச்சு வச்சதாக அந்த நிகழ்ச்சி கூறுகிறது. அந்த இடத்துல வந்து ஒரு கோயில். இப்போ நான் இது வந்து 3வது தடவை அந்த இடத்துக்கு போறேன். ஸோ அங்கே போகும்போது இப்போதான் சில விஷயங்களை அங்கே ஆழ்க்கை இருக்கிறவங்ககிட்ட விசாரிக்கும் போது சொன்னாங்க. அதாவது எப்படின்னா, அந்த இடத்துல ஒரு அந்தன முனிவர் சித்தி அடைஞ்சிருக்கிறார். அந்த தேவ பிரசனம் பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, இதுதான் அந்த இடம், இதுல சுவாமியுடைய பாதங்களும் அந்த புலியினுடைய பாதங்களும் அந்த பாறைகளில தென்படுது, ஒரு மார்க்கிங் இருக்கிற மாதிரி இருக்கு, அதையும் காட்டினாங்க. அதுக்கு பிறகு அந்தன முனிவருடைய சமாதி அங்க இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அதுக்கு பிறகு அங்க சில விக்கிரகங்கள், சிவன், பெருமாள், ஐயப்பன், அம்பாள், இதெல்லாம் ஓபன் டு ஏர், அதாவது அட்மாஸ்பியர் திறந்து மேல மூடி இல்லாதபடிக்கு ஒரு ஆலமரத்தின் அடியில பிரதிஷ்ட பண்றதா தான் ஐதீகம் அங்க. சோ அந்த ஆலமரம் அப்படியே செழிச்சு வளைஞ்சிருக்கு, நீங்க பார்க்கலாம். அதை சுத்தி பில்டிங் கட்டியிருக்காங்க. சோ அந்த ஆலமரத்துக்கு கீழே இன்னொரு 2 மாசத்துல பிரதிஷ்ட பண்ணி கும்பாபிஷேகம் ஆயிரும் அப்படின்னு அங்க உள்ளவங்க சொல்லாங்க. சோ அந்த இடத்தையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு, இயற்கை எழில் கொஞ்சம் இடம் அது, அவ்வளவு அழகா இருக்கு. கொஞ்சம் ஒரு 30-40 படி ஏறி மேலே ஏறி போய் தரிசனம் பண்ணலாம் அந்த இடத்த. சோ அந்த வீடியோவும் இருக்கு, நீங்க அந்த வீடியோவும் பார்க்கலாம். சோ இந்த புலிக்குன்னு தரிசனம் எல்லா ஐயப்பன்மார்களும் கண்டிப்பாக போய் பார்த்து தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு ஸ்தலமாகும் அது. அங்கிருந்து பெறப்பட்டு நேர குருநாதன் முகடி அப்படிங்கிறது வந்தோம். அது அங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அது இதுவும் ஒரு சின்ன குன்றின் மேல இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில் தான். அதுவும் சுத்தி இயற்கை வளம் அழகு சொல்லி முடியாது, அந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல இருக்கு. ஒரு சின்ன காம்பவுண்டுக்குள்ள ஐயப்பனுக்கு ஒரு சன்னதி, சிவபெருமானுக்கு ஒரு சன்னதி, பெருமாளுக்கு நாராயணனுக்கு ஒரு சன்னதி, விநாயக பெருமானுக்கு ஒரு சன்னதி இருக்கு. அதுக்கு எதிர்த்தாப்புல ஐயப்ப குரு, ஐயப்ப சுவாமி ஐயப்பனுடைய குருநாதருடைய சமாதி இருக்குன்னு சொல்றாங்க. இவர் வந்து மதுரையிலிருந்து ஐயப்பனுக்கு குருகுல வாசம் செய்யறதுக்காக கற்றுக் கொடுக்கறதுக்காக வேண்டி பந்தள மகாராஜராவல அனுப்பப்பட்ட ஆள் இவர். ஸோ அவருடைய குருகுல வாசம் எல்லாம் முடிஞ்ச பிறகு விடைபெறும்போது குரு தட்சிணையாக கொடுக்கணும். அப்போ என்ன குரு தட்சிணையாக கொடுக்கணும்னு சொல்லும்போது குரு பத்தினி வந்து கண் கலங்கி நின்னாங்க. அப்போ அதோட காரணம் கேட்கும்போது அவங்க பையன் வந்து வாய் பேசாத ஊமை. ஸோ அவங்களுடைய கஷ்டத்தை கேட்ட சுவாமி
அந்த பையனை பேச வச்சார். அதுதான் சுவாமி அவருக்கு செய்த குரு தட்சிணை. சுவாமியோட லைஃப்ல தெய்வீக தன்மையை வெளிப்பட்ட முதல் இடம் இதுதான். அதாவது ஊமையை பேச வச்சார் சுவாமி. அதே மாதிரி இன்னொரு இடம் வந்து வாவர். அந்த வாவரை வந்து சுவாமி வந்து தன்னுடைய தெய்வீக தன்மையால வெற்றி கொண்டார். மீன்ஸ் அவன் பெரிய படையோட வர்றான், சுவாமி தன்னை இருக்கிறாரு. அந்த ஒரு நிமிஷத்துல அவருடைய பாவருடைய படைகள் எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிற நிரூபிச்சு தானே தெய்வம் அப்படிங்கிறத காட்டினதுனால வாவர் வந்து இவருக்கு சரணாகதி அடைஞ்சிட்டான். ஸோ இந்த ரெண்டு இன்சிடென்ட்ஸ்ல தான் சுவாமியுடைய தெய்வீகத்தன்மை தெரிஞ்சது. ஆனா அது மற்ற யாருக்குமே தெரியாது. ஸோ அதை அந்த ஒரு இடத்த தரிசனம் பண்ணணும். அவ்வளவு ஒரு அழகு மிகுந்த இடம் அது. ஸோ குருநாதன் முகடி, அதையும் அந்த வீடியோவில் நம்ம எல்லாம் பார்ப்போம். ஸோ குருநாதன் முகடி சுவாமி ஐயப்பன் குருகுலம் பயின்ற இடம், சுவாமி ஐயப்பனுடைய குருநாதர் சமாதி சித்தி அடைந்த இடம். ஸோ இதை வந்து எல்லா ஐயப்பன்மார்களும் தரிசனம் பண்ண வேண்டிய இடம். ஸோ அந்த குருநாதன் முகடியுடைய ஃபோட்டோகிராஃப்ஸும் இங்கே இருக்கு. மானசீகமாக எல்லா ஐயப்பன்மார்களும் இதை தரிசனம் பண்ணிக்கலாம். ஏன், திருப்புகழ் அன்பர்கள், நமக்கு தான் பேதம் கிடையாது. ஸோ எங்கு போனாலும் உலகெங்கும் ஏவிய தேவாலயந்தோறும் ஒரு பெருமாள் நம்முடைய பெருமாள், அவர் நம்பெருமாள். ஸ்ரீரங்கத்தில் உற்சவருடைய பேர் நம்பெருமாள். ஸோ அந்த நம்பெருமாளை நம்ம தரிசனம் பண்ணணும். அது முடித்த பிறகு நேராக இங்கே பந்தல அரண்மனைக்கு போயிட்டோம். அரண்மனையில் திருவாபரணங்களை தரிசனம் பண்ணணும். அந்த திருவாபரணங்களை படம் எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இப்போ நான் சொல்றது போகிறேன், சொல் ஓவியமாக நீங்கள் மனசில் பார்க்கணும். சுவாமி ஐயப்பன் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு ஒரு ஆறடிக்கு ஆறடி ஒரு அறையில் கதவு, இரும்பு கதவு போட்டிருக்கு. அந்த கதவுலையே நம்ம உள்ள பார்க்கலாம், கதவு பூட்டியிருக்கு. அங்கே திருவாச்சியோட கூடிய மகுடங்களோடு கூடிய மணிமுடிகளோடு கூடிய சுவாமியுடைய தங்க திருமுகம் அப்படியே ஜொலிக்குது. அதுவும் லைட்டு அழகா பட்டு கொடுத்துருக்காங்க. அந்த தங்க திருமுகத்தில் சுவாமி மீசை இருக்கு. அப்போ நான் அவங்க மகாராஜாட்ட கேட்டேன், சுவாமிக்கு மீசை இருக்கு அப்படின்னா. அப்போ அவர் சொன்னார், சுவாமி மகாராஜா இல்லையா, இளவரசன் அவர். ஸோ அதனால் அவருக்கு மீசை இருக்கு அப்படின்னு சொன்னார். ஒருவேளை பந்தளராஜன் பண்ணினது 1000 வருஷத்துக்கு முன்னால அந்த நேரத்தில் சுவாமி மீசை வச்சிருக்கிறார் அவர். பட் நம்ம ஊர்களெல்லாம் சுவாமி வந்து சடையுடையார் தான். தர்மசாஸ்தா எங்கு போனாலும் நல்ல சடை இருக்கும் அவருக்கு. கல்லீரக்குறிச்சியில் ஒரு சாஸ்தா கோயிலில் சுவாமிக்கு பேரே சடையுடையார், மணிசாருடைய குலதெய்வம் அவர். ஸோ இது நாம ஒரு இதில் கூட உத்துங்க ரத்ன மகுடம் குடிலாக்கிற கேசம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம் அவரை. குடிலாக்கிற கேசம்னா வளைந்த முடிகளை உடைய சுவாமி அப்படிங்கிறது அர்த்தம். அது குடிலாக்கிற கேச வடிவன் சுவாமி. ஸோ இந்த இடத்துல சுவாமிக்கு மீசையை பார்க்க முடியுது. அந்த ரெண்டு பக்கத்துலேயுமே தங்கத்தில் புரணா புஷ்கலா பிம்பங்கள் அந்த திருவாபரணத்தில் செய்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னால சுவாமி யானை மேலே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு இது, யானையோட முகப்படாம் அது அழகா போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த சுவாமியோட ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு பெரிய தங்க வாள் அப்படியே ஜொலிக்குது. அந்த தங்க வாள் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு 4 வகையான சங்கிலி வச்சிருக்கிறாங்க. சங்கிலின்னா ஆபரணங்கள். ஒன்று சரப்பிளி அப்படிங்கிறாங்க, அதுக்கு பிறகு வில்வ மாலை, அதுக்கு பிறகு எருக்கம்பூ மாலை. ஆனால் ஸ்படிக மாலைன்னு இருக்கும்னு நான் ஒரு இடத்துல படித்தேன். அதெல்லாம் வந்து அவங்க எங்களுக்கு காட்டி கொடுத்தாங்க. காட்டி கொடுக்கும்போது ஒரு ஒரு 3 அடி 4 அடி தூரத்திலேருந்து நம்ம அந்த ஆபரணங்களை எல்லாம் அழகாக தரிசனம் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது போக வெள்ளி அம்புகள்லாம் இருக்கு. அது போக சாமிக்கு அங்கே காண முடியாதது என்னென்னா நவரத்ன மோதிரம், அதுக்கு பிறகு வீரக்களல், அதெல்லாம் பார்க்க முடியல. எங்கன்னு கேட்டால் அதெல்லாம் பெட்டிக்குள்ளே எடுத்து வச்சுருக்காங்க, இதெல்லாம் டிஸ்பிளேக்கு வைக்க முடியாது அப்படின்ட்டாங்க.
அதுக்கு பிறகு சுவாமி வந்து ராஜா இல்லையா, கொடி கொடி வச்சிருக்காங்க சுவாமிக்கு அந்த பின்னால, அது ரெண்டு பெரிய கொடி வச்சிருக்கிறாங்க. எல்லாம் திருவாபரணத்துல வரும் அதெல்லாம். அதுக்கு பிறகு இங்க இடைக்கச்சை, தங்க இடைக்கச்சை, அதுவும் சரியா பார்க்க முடியல. அதுக்கு பிறகு வெள்ளி அம்பு, ஆரோ ஆரோ நிறைய வச்சிருக்கிறாங்க கீழே. அது போக தங்கத்தினால செய்த யானையுடைய சிலை, அதுக்கு பிறகு புலியோட சிலை, அதுக்கு பிறகு குதிரையோட சிலை. அதாவது யானை புலி அதெல்லாம் சுவாமியோட வாகனங்கள், குதிரையும் சுவாமியோட வாகனங்கள். ஸோ இதெல்லாம் போன வருஷம் நாங்கள் வந்து இங்கே போயிருந்தோம். எங்கள் நம்ம பெருநாடில் இது இந்த மலையிலிருந்து வந்த உடனே அந்த திருவாபரணங்கள்லாம் பெருநாட்டு தர்மசாஸ்தாவுக்கு சாத்துவாங்க. காரணம் ஏன் அப்படின்னா, குழந்தைங்க, வயசில் ரொம்ப பெரியவங்க, பருவ பெண்கள், இவங்கெல்லாம் சபரிமலைக்கு வர முடியாது. அவங்களும் இதை தரிசனம் பண்ணுறதுக்காக வேண்டி பெருநாடு தர்மசாஸ்தாவுக்கு நாங்கள் பார்த்தோம். நான், கோபி, அண்ணாதுரை சுவாமி எல்லாரும் பார்த்தோம். பட் அங்க வந்து செகண்ட் பார்வை தான், ஒரு 10 செகண்ட் 15 செகண்ட் தான் பார்வை இருக்குது. அதுல இந்த ஆபரணங்கள் எல்லாம் பூ போட்டதுனால தடவை ஒவ்வொரு ஆபரணத்தையும் அவங்க சொல்ல சொல்ல எங்கெங்க இருக்கு அப்படிங்கறது. அதனால ஒரு மனசுல என்ன திருப்தி அப்படின்னா, இந்த ஆபரணத்தோடையே சுவாமிய தரிசனம் பண்ற மாதிரி ஒரு ஒரு மனசுல ஒரு உணர்வு ஏற்பட்டது. சோ சபரிமலையில போய் இனிமேல் நம்மளால தரிசனம் பண்ண முடியாது. திருவாரூர் காட்சி மணிகண்டனோட பாதங்கள்ல, இந்த பந்தளத்து அரண்மனையில, இந்த மண்டல காலத்துல அடியார்கள் எல்லாம் ஐயப்ப சாமிகள் எல்லாம் இதை சேவிக்கணுங்கிறதுக்காக திருவாபரணத்தை தரிசனத்துக்காக வச்ச ஒரு காரணத்தினால நீங்களும் ஓரளவு கோயிலுக்கு உள்ள உண்டு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சுவாமிய நாம மனசார பிரார்த்தனை சர்வரட்சாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணாமம் விஸ்வவந்தியம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் சிப்ர பிரசாத நிரதம் சாஸ்தாரம் பத்த மாதங்க கமலம் காருண்யாமிருத பூரிதம் சர்வ விக்னஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணாமம் அஸ்மத் கூலேஸ்வரம் தேவம் அஸ்மத் சத்ரு விநாசனம் அஸ்மத் இஷ்ட பிரதாதாரம் சாஸ்தாரம் பிரணாமம் பாண்டேச வம்சத்திலகம் கேரளே கேளி விக்ரகம் ஆர்த்த திராணபரம் தேவம் சாஸ்தாரம் பிரணாமம் நீலாம்பரம் பூர்ணச்சந்திரம் பூதவேதாள சம்சேவியம் காஞ்சநாத்திர நிவாசனம் மணிகண்ட மிதிக்காதம் வந்தேகம் சக்தி நந்தனம் பூதவேதாள சம்சேவியம் காஞ்சநாத்திர நிவாசனம் மணிகண்ட மிதிக்காதம் வந்தேகம் நாராயணமூர்த்தி நந்தனம் யஸ்ய தன்வந்திரி மாதா பிதாரு குரோபி சக்தமா தம் சாஸ்தாரமகம் வந்தே மகாவைத்தியம் தயாநிதே பஞ்சரத்னாக்கிய மேதத்தியோ நித்திய சுத்த படேன்னரக தஸ்ய பிரசன்னோ பகவான் சாஸ்தா வசதி மானசே பூதநாத சதானந்த சர்வபூத தயாபர ரக்ஷரட்ச மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நமோம் நம. பூதநாத சதானந்த சர்வபூத தயாபர ரக்ஷரட்ச மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நமோம் நம. பூதநாத சதானந்த சர்வபூத தயாபர ரக்ஷரட்ச மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நமோம் நம. சுவாமி, கடல் உலகினில் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிலைபெறு கதியும் உனது திரு அடி நிழல் தருவதும் ஒரு நாளே சுவாமி. ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலம் அகத்தி வளர் அந்தி பகல் அற்ற நிலை அருள்வாயே சுவாமி. அம்புவித நக்குள் வளர் செந்தமிழ் வளர்த்தி உன்னை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே சுவாமி. ஸ்தங்கிய தவத்து உணர்வு தந்து இந்த அடிமை முத்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே சுவாமி. தண்டிகை கனப்பவசு எந்திசை மதிக்க வளர் சம்பிரமவிதத்துடனே அருள்வாயே சுவாமி. மங்கைய சுகத்தை வெகு எங்கிதமன் உற்ற மனம் உந்தன நினைத்தமை அருள்வாயே சுவாமி. மண்டலிகர் அப்பகலும் வந்து சுபர் அட்சபுரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே சுவாமி. கொங்குலுயர் பெற்று வளர் தென்கரையில் அப்பர் அருள் கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே சுவாமி. குஞ்சர முகற்கிளைய கந்தனென வெற்றி பெறு கொங்கனகிரிக்குள் வளர் பெருமாளே. அந்தி பகல் அற்ற நிலை அருள்வாயே சுவாமி.
அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே சுவாமி. சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே சுவாமி. சம்பிரம விதத்துடனே அருள்வாயே சுவாமி. மனம் உந்தனை நினைத்தமை அருள்வாயே சுவாமி. வந்தனைய புத்தியினை அருள்வாயே சுவாமி. கொண்டு உடல் உற்ற பொருள் அருள்வாயே சுவாமி. கொங்கநகரிக்குள் வளர் பெருமாளே. மனம் உந்தனை நினைத்தமை அருள்வாயே சுவாமி. ஹேரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியட்டும். மாறி அளவாய் புளியட்டும். மக்கள் நலமாய் வளட்டும் சுவாமி. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியட்டும். மாறி அளவாய் புளியட்டும். மக்கள் நலமாய் வளட்டும் சுவாமி. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழியட்டும். மாறி அளவாய் புளியட்டும். மக்கள் நலமாய் வளட்டும் சுவாமி. சுவாமியே சரணம், சுவாமியே சரணம், சுவாமியே சரணம். முருகாச்சரணம், முருகாச்சரணம், முருகாச்சரணம்.